போய் தெரு தெருவா கத்துறா போடா. ஈயம் பூசுறது ஓட்ட உடச்சல் அடைக்கிறது. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரத்துல ஈயம் பூசணுமா? கொண்டாறேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவன் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்ப, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தண்ணி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் கொண்டுடாதீங்களா. கணக்கற ஒரு சோடா கொடு. யார ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோபிளானுக்கு எல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசிருக்கேன். சார் அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார் டேய் பையா டேய் நில்லா டேய் நில் நில் டேய் சாரி டா டேய் சாரி நில்ல டேய் ஐயோ நில்ல நில்ல டேய் அப்ள சார் அவர் கொஞ்சம் குடிங்க சார். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே. தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டிய லட்சுமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல? மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு கேட்டாருங்களா? இவளை புடிச்சு என் தலையில அமைக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன். மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டேன்னு ஜெயிச்சிருவாரு மகா. இப்ப பிச்சைக்காரன் ஆகிங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாப்பிள்ள மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சௌரம் படம் எடுத்த புரொடியூசர். 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் பத்திருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவருதான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்ன? நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்ன நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்தே அவளுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ என்ன, உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள மாமா நிறுத்த. கம்பிய புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குதே? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல? அதே தான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா,
அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சுடலை இல்ல.